அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு மலையாள படம், சோனி லைவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள படம், அதை பற்றி பேசலான்னு தோணுச்சு. ஆனால் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நாவல் நான் ஒரு வருடங்களுக்கு முன்னாடி நான் படிச்சிருந்தேன். அது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நாவல், பெங்காலி மொழியிலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நாவல், ஆரோக்கிய நிகேதனம்னு சொல்லிட்டு தாராசங்கர் அவர்களால் எழுதப்பட்ட நாவல். அந்த நாவல் வந்து நல்ல நாவலுங்கிற ஒரு ரிவ்யூ வந்தனால அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது சில பக்கங்கள் போகும்போது நான் தப்பான நாவலை சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப ட்ரையாக போகுது, இப்படி ஒரு நோய், அது நோயினால் வர வழி, அந்த வாழ்க்கை சூழல் அப்படியே போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஆனால் அந்த மிட்டாவத நாவல் வந்துட்டுருக்கும் பொழுதும் அதுக்கப்புறம் கதை நகர்றதும் பார்த்தா விறுவிறுப்புலாம் கிடையாது, ஒரு ஃப்ளாட்டு தான். ஆனால் எண்டில் எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது, ஒரு வாழ்க்கையை அந்த இடத்துல உணர முடிஞ்சது. அந்த நாவல் வந்து இன்னொரு மனதிலே இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்க்க போகிற படமும் அதே மாதிரி ஒரு கேட்டகரினே வச்சுக்கலான்னு வச்சிங்கண்ணா. என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, விறுவிறுப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது, எந்த இடத்துலையும் ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த இதுவுமே இருக்காது. படம் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கும். ஆனால் அந்த படம் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும், அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பெயர் வந்து, இங்கே யாருக்காவது மலையாளம் தெரிஞ்சால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இதோட சரியான உச்சரிப்பு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். கடின கடோரமீ அண்டகாதகம் அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்த ஒரு படம், பசில் ஜோசப் நடிச்சிருப்பார். இதை இயக்குனர் வந்து அது அவரோட முதல் படம் இது, முகாஷின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சில படத்துக்கு டைலாக் ரைட்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்கு விக்கிபீடியாவில். ஸோ ஓகே, நம்ம இந்த படத்தில் படத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த படம் எந்த மாதிரி அட்மாஸ்பியரில் ஆரம்பிக்குதுன்னா, லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குன்னா, கேரளாவில், ஒரு நார்த் கேரளாவில் ஒரு கடல் ஒட்டிய ஒரு கிராமத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த படம் நடக்கிற காலம் வந்து கொரோனாவோட பீக் பீரியடில் எப்படி இருந்தது, லாக்டவுன் டைமில் இருந்த ஒரு நிலவரத்தில் தான் இந்த படம் கதை நகருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பையன், வசில் ஜோசப் அவர், அவருக்கு அவரோட அப்பா வந்து கல்ஃபில் வேலை பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க. அக்காவும் வந்து ஒரு அவங்க கல்யாணம் ஆகி போன வீட்டில் சண்டே ஆகி இங்கே வந்துட்டாங்க, வீட்டிலே இருக்காங்க. ஸோ இவர் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ சொல்லியும் அவர் வந்து கல்ஃப் போகிறதுல அவருக்கு ஆர்வம் கிடையாது. கல்ஃப் போய் போகிறதுல அவருக்கு சுத்தமாக ஆர்வம் கிடையாது. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இதில் நான் எப்படியாவது வின் பண்ணிடுவேங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கார். அந்த மாதிரி டைமில் தான் அவர் என்னென்னா, என்ன மாதிரி பிஸ்னஸ்னால், அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து சேரு, டேபிள்ஸு, அந்த டெக்கரேஷன், அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த கொரோனா டைமில் தான் ஃபுல்லாக டவுனில் இருக்கும்ல, ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை. அவருக்கு வட்டிக்கு வாங்கின அந்த கடன்காரரும் வந்து நின்றுட்டு சேர்லாம் தூக்கிட்டு போக பார்க்குறாரு, அவரை சமாதானப்படுத்துகிறாரு. அவங்க வீட்லேயும் ப்ரெஷரு, கல்ஃப் போங்கங்கிறாங்க, ஆனால் அவர் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க அப்பா ஃபோனில் மட்டும் கால் பண்ணுவார், அவர்கிட்டையும் ஏதாவது ரீசன் சொல்லி இங்கே தான் சர்வே பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த டைம் வேறு வேறு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க, எல்லோரும் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதையும் அவாய்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க்கு, அதை ஒரு தரட்டை வாங்கி, மொத்தமாக வாங்கி கம்மியான ரேட்டில் அவர் கொடுக்குறாரு. அதை வாங்கி இவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. அதில் மூலமாக அவருக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குது. அதுலேயும் வந்து ஒரு திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடுறாரு. என்னென்னா, அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து கொஞ்சம் குவாலிட்டி சரி இல்லாமல் இருக்கிறதுனால ரிட்டர்ன் ஆகிடுது நிறையா. ஸோ அதனால் நிறையா ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே என்ன நடக்குதுன்னா, அவங்க கல்ஃபில் இருக்கவங்க அப்பா இறந்துடுறாரு.
அதுக்கப்புறம் அவங்க பாடி எப்படி எடுத்துகிட்டு வராங்க, எப்படி அவங்கள அந்த பாடி எடுத்துகிட்டு வர முடியாத சுச்சுவேஷனில் அப்போ லாக்டவுன் டைம் எப்படி கொண்டு வராங்க, கொண்டு வந்ததுக்கப்புறம் அதோடு முடியுது படம். இதுதான் கதை. இதில் வேறு ஒன்றும் பெரிய ட்விஸ்ட்டு இதெல்லாம் கிடையாது, ஸ்பாய்லரும் கிடையாது. ஏன்னா படம் இப்படி தான் போகும். ஆனால் இந்த படத்தை ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இந்த படத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கேரக்டர் இருக்கும். அவருக்கு கடன் கொடுக்குறவர், அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், பிஸ்னஸ் மேன் இருப்பார் அவர். அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அவங்க அப்பா ஃப்ரெண்டு இருப்பார். அதுக்கப்புறம் இந்த ஹீரோவுக்குன்னே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். இப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களோட அவர் வந்து கஷ்டப்படுற டைமில் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு டைமில் அவங்க அப்பாவே இறந்துட்டாருங்கிற போது ரொம்ப உடஞ்சி போயிடுவார். அந்த டைமில் அந்த கடன் கொடுத்தவரும் வந்து ஒரு அமௌண்ட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு போவார், நீ இப்போ கையில் வச்சுக்கோ உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போவார். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து நீ கல்ஃப் போக மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவார். பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் நம்ம ஊர்லெலாம் பார்ப்போம். பெருசாக இருக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப கூடயே இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அந்த மாதிரி உறவுகள், நண்பர்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த இதுதான். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நண்பர்கள் முக்கியம், நல்ல உண்மையான நண்பர்கள் எந்த அளவுக்கு மாறலாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. உலகம் வந்து பொருள் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி மனிதர்களாலையும் சூழப்பட்டிருக்கு, அவங்க அன்பாலையும் இந்த உலகம் இருக்குங்கிறத வந்து இந்த படம் இருக்கும். இதை வந்து பர்டிகுலராக அதுக்குன்னு ஒரு பிஜிஎம் கொடுத்து ஒருத்தவங்க பணம் கொடுக்கும்பொழுதும் சப்போர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்காது. உண்மையாகவே ஒரு திடீர்னு ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு. அந்த டைமில் வந்து எப்படி எப்படிலாம் நடக்கும், சடனாக வருவாங்க, அந்த ஃபோன் பேசிகிட்ருக்கோம், அங்கே ரெடி ஆகிடும், பாடியை கொண்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, அந்த சூழலிலே தான் படம் நகரும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்க்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஆனால் அதில் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு ஒரு மாரல் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, மாரல் சப்போர்ட் இருக்குது. உறவினர்கள் முக்கியம். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ சப்போர்ட் தேவைப்படுதோ அதே மாதிரி நாமளும் மற்றவங்க கஷ்டப்படுற டைமில், நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கஷ்டப்படுற டைமில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஒரு வாழ்க்கை வந்து முழுமையடையுங்கிறது வந்து தோணுது. ஏன்னா சப்போர்ட்டுங்கிறது பணம் மட்டும் கிடையாது, ஒரு அன்பும் சப்போர்ட்டு தான், பொருளுதவி மட்டும் இல்லாமல் அன்பும் சப்போர்ட்டு தான். அந்த டைம் வந்து ஒருத்தவங்க உடைஞ்சி போகிற டைமில் கூட நிற்கிறதே ஒரு அவங்களுக்கு வந்து மனதளவில் ஒரு பலத்தை கொடுக்கும். ஸோ இந்த படம் வந்து அந்த ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருக்கு. நிறையா சீன்ஸ் ஒரு ரொம்ப உருக்கமான சீன்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். இன்னொரு படமோ இல்லாட்டி ஒரு புத்தகத்தில் சந்திப்போம். இது ஸ்பாட்டிஃபைலேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் கேளுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.